இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழைப்பிடமத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க தும்பை, வெள்ளை தும்பை, வெண் தும்பைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. என்னுடைய குருநாதரும் ஆண்டுகுலத்து நிர்வாகியமாக இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜையா கிட்ட இதை பற்றி கேட்கலாம். அப்பா வணக்கப்பா. வணக்கம் சார். அப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா தும்பை அழகாக வெள்ளையாக பூத்துருக்கு. ஆமாப்பா. இந்த தும்பைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரையும் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான மருத்துவ குறிப்புகள் இதில் சொல்ல போகிறீங்க, என்னென்ன நோய்கள் குணமாகும், எப்படியெல்லாம் எடுக்கணும்? தும்பை ஒரு அற்புதமான மருந்துங்கப்பா. இந்த தாவரங்களை இனங்கள்லேயே வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, தும்பப்பு மாதிரி முகப்பொழிவு. நானும் மண்டையில இருந்து உச்சி முதல் பாதம் வரை வெள்ளையா தான் இருக்கேன். ஆமா, தும்பப்பு மாதிரி. ஆமா, தும்பை பூக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நம்மளுக்கு தும்பை பூத்ததுனால் நம்ம உடம்பு வாழ்க்கையில வந்துட்டு பெரும்பகுதியான துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. தும்பை எப்படி பூக்கும் பொழுது நம்மளுக்கு துன்பங்கள் நீங்கும் அப்படின்னா, தும்பையை வந்து இந்த தாவரத்தை வந்து கசாயம் போட்டு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அநேக விதமான டபிள்யூபிசின்னு சொல்லப்படக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களில் ஏற்படக்கூடிய தோஷங்களில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இருக்கு இல்லைங்களா, இரத்த வெள்ளை அணுக்களில் கிருமி இருக்கும், அந்த கிருமியை வந்து போக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இன்னைக்கெல்லாம் உலகமே தேடிக்கிட்டு இருக்கு, எனக்கு 4000 வந்துருச்சு, 12000 போயிருச்சு, 10000 போயிருச்சு, 20000 போயிருச்சு, 100000 ஆயிருச்சு, எதையும் கவலைப்படாத, இதை போட்டு குடிச்சுக்குங்க. எதுக்கு? புற்றுநோய்க்கு. தும்பை அற்புதமான மருந்து. ரெண்டாவது, தும்பை என்றால் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை வெவ்வேறு விதமான தாவரங்கள் தனக்கு பேராக மாற்றிக்கொண்டது. முன்னோர்கள் வந்து பேராக மாத்திட்டாங்க. இப்ப தலையில சளி ஆடாதோட, கண்டத்தில் சளி கண்டங்கத்திரி, நுரையீரல சளி துளசி, துப்புனா தும்பை, துப்புனா தும்பை, சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு மருந்து. அது மட்டுமல்லாது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விந்துப்பை கோளாறுகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் வந்து தும்பை. தும்பையில் லேகியம் இருக்குங்கய்யா, தும்பையில் லேகியம் இருக்குது. அதாவது பெரியவங்க ஒரு பாட்டு பிடிச்சிருப்பார், கணியன் பூங்குன்றனார், இவர் பாரதிதாசனார் கூட ஒரு பாட்டு பிடிச்சிருப்பார். முல்லை பூத்ததம்மா, இருவாட்சி மொட்டை விழித்ததம்மா, தும்பி பாடுதம்மா, துயில் புயில் சோலை தேடுதம்மா அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசனார். அம்மா என்கிறது வெள்ளைக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி, அம்மா என்கிறது கண்ணுக்குட்டி, உடன் அண்டைகள் ஓடுது கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி இந்த தாய்க்கும் இந்த குழந்தைங்களுக்கும் தும்பை, தாய் வந்து தும்பையை கண்டிப்பாக எடுத்து குழந்தைங்களுக்கு மிக நேர்த்தியான மருத்துவர்களிடம் கேட்டு, சரியான மருத்துவர்களிடம் கேட்டு தும்பையை எப்படி பக்குவம் செய்து பாடானம் செய்து அதை எப்படி கொடுத்து அந்த நோய்களை குணப்படுத்த வேண்டும், மரபொழி சார்ந்த நோய்களை அத்தனையும் குணப்படுத்துது. அதாவது சொல்கிறாங்கல்ல மரபொழி நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ என்னமோ சொல்கிறாங்களே, இரத்தத்தில் இருந்து வருது, அப்புறம் டிஎன்ஏலேருந்து வருது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு மரபொழி நோய்கள் சார்ந்தது அனைத்து விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தும்பையை பயன்படுத்தி அனைவரும் குணமாகி நல்லபடி, அதாவது முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள், வேதம், வாக்கு, மஸ்குலர் டிஸ்டோபியா, மஸ்குலர் அட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிஎன்ஏலேருந்து வரக்கூடியது தசை அழியும் நோய், தசை சிதையும் நோய், அதுக்கப்புறம் எலும்பு சிதையும் நோய், அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்த, அதெல்லாம் கேன்சர் எல்லாமே அதோடு சேர்ந்தது தான் மரபொழி நோய்கள்னால் வரக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மரபொழி நோய்களை நீக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது தும்பை. எந்த லேபிள் வேணாலும் கொடுத்துக்குங்க, நான் சொல்லலைங்க, நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தும்பையை வந்து பயன்படுத்துங்க, கவலை இல்லாமல் வாழுங்க. இதில் துவையல் செய்கிறது, லேயம் செய்கிறது, கசாயம் செய்கிறது, பக்குவம் எப்படின்னு நீங்கள் அந்த இதெல்லாம் விற்கிதாங்க, கடையில் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய படித்த பட்டாதாரி மருத்துவர்களிடம் கேட்டு இதை பயன்படுத்தி குணமடையணும்னு உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை குணப்படுத்தும்,
ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து உயிரணுக்களுடைய குறைபாடுகளை நீக்கக்கூடியது தும்பை. இதை விட என்னங்க பெருசாக சொல்ல முடியும்? அப்போ தும்பையை வந்து நெய்யில் வந்து செஞ்சு பக்குவமாக செஞ்சு சாப்பிடும்பொழுது நம்ம உடல் எப்படி இருக்கும்னா, தசையும் இந்த மார்பும் அப்படியே, அதாவது நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வந்த ஜவான் மாதிரி இருக்கும். போருக்கு போயிட்டு வந்த ஜவான் களைப்பாக இருப்பான், போருக்கு போரை வந்து துடிப்பாக இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி உங்களை துடிப்பாக வைத்து கொள்ளக்கூடியது தும்பை. அந்த பூக்களுடைய இதழ்களை பார்க்கும் பொழுதே அவ்வளோ அற்புதமானது தும்பை. நன்றிப்பா. நேரிலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த தும்பைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, உடலில் அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியதுனால தான் இது பேர் தும்பைன்னு வந்துச்சு அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. இது சளிக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா கசக்கி தாய்ப்பாலில் குழந்தைங்களுக்கு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விட்டு கொடுப்பாங்க. பூவை வந்து தேன் வரும் அதில். ஆமாம், பூவை வந்து அப்படி தும்பையை வந்து எப்பயுமே எடுத்து அப்படி போட்டக்கூடாது, ஏன்னா இதில் வந்து கிருமி இருக்கும். இதில் வந்து கிருமி இருக்கும், இதை நசுக்கிடணும். நசுக்கிட்டு ரெண்டே பக்கம் மோந்து பார்த்துட்டு நெத்தியில் திண்ணுற மாதிரி ஒரு இழுவு இழுத்துட்டோம்னா போதும். எப்படி அருமையாக வேலை செய்யும். கண்டிப்பாக கண்டிப்பாக. காது வலி, தும்பை தைலம் காது வலிக்கு, காது இறைச்சல், கண் கோளாறுகளுக்கு தும்பை, மூக்கு கோளாறுக்கு தும்பை, தலையில் கபாலத்தில் ஏற்படக்கூடிய 8 விதமான தோஷங்களை போர்க்கக்கூடியது தும்பை. கண்டிப்பாக. தலையில் நீர் கோத்துக்குச்சு, அது மாதிரி சளி நிறைய பிடிச்சிக்கிச்சுன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கசக்கி ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க. லொடக்கு லொடக்கு வாமிட் எடுக்கும், வாமிட் போல பார்த்தீங்கன்னா சளியெல்லாம் வெளியே வந்துடும். இப்படியெல்லாம் சளிகளை போக்குறதுக்காக இதை பயன்படுத்தினாங்க. கசாயமாக பொடியே கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். மீண்டும் இன்னொரு அறிவினை பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.